ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரியல்மி பட்ஸ் T310 இந்த TWS இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ரியல்மி T300 இயர்பட்ஸ் லான்ச் ஆச்சுல, ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க இந்த T310 இயர்பட்ஸில், ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து இதோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேக்கேஜிங். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே வழக்கம் போல் என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. பட் இந்த வாட்டி டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்து கொடுக்கல, போன வாட்டி கொடுத்தாங்களான்னு தெரியல, பட் இந்த வாட்டி வந்து கொடுக்கல. அண்ட் அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அண்ட் அடுத்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இந்த வாட்டி T300 கம்பேர் பண்ணும்போது T310 நல்ல ஒரு டிசைனில் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஒரு க்ளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, கேஸும் சரி இயர்பட்ஸும் சரி. அண்ட் சார்ஜிங் கேஸ் நல்ல ஒரு காம்பாக்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் இயர்பட்ஸும் வந்து லைட் வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, இயர்பட்ஸும் நல்ல க்ளாஸி ஃபினிஷில் வந்து இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து பர்பிள் கலர், இது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்க போலுக்குது. ஸோ இந்த கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு. அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி கண்டிப்பாக சூப்பர். அண்ட் இதுக்கு முன்னாடி T300 வந்து ஒரு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே வந்து தெரியும், அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே ஒரு லுக்கில் இருக்கும். இதுவும் பிளாஸ்டிக் தான், பட் அந்த க்ளாஸி ஃபினிஷ் போத் கேஸ் அண்ட் இயர்பட்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கிங்கில் வந்து இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் ஸ்டெம் டைப் டிசைனில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் லைட் வெயிட்டில் தான் இருக்குது, ஸோ வியர் பண்ணும்போது நோ இஷ்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து லாங் டேர்ம் வந்து இயர்பட்ஸ் வியர் பண்ணி சாங்லாம் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் கேட்டும் போது எனக்கு இயர் பெயின் இல்லை கம்ஃபர்ட் வந்து மிஸ் ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம்லேயே வந்து டச் கண்ட்ரோல்ஸ்க்கு ஒரு ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம டச் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் இதில் இருக்குது எல்லாமே, பட் ஆஸ் யூஷுவல் தான் T300 சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து டச் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அது எந்தளவுக்கு இருக்குன்ட்டு நீங்களே வந்து நான் உங்களுக்கு அந்த டச் ஆக்ஷன் கஸ்டமைஸ் பண்ணுற அந்த செட்டிங் ஆப்ஷன் காமிக்கிறேன். ஸோ டச் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணோன்னா, ஸோ ரியல்மி லிங்க் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பட்டன் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து போகணும். ஸோ இந்த பட்டன் செட்டிங்கில் டபுள் டேப் இருக்குது, ட்ரிப்பிள் டேப் இருக்குது, அண்ட் டச் அண்ட் ஹோல்டு இருக்குது. டச் அண்ட் ஹோல்டு வந்து நம்ம ஒன்லி ஃபார் நாய்ஸ் கண்ட்ரோல் சுவிட்ச் ஓவர் பண்ணுறது, அதனால் அதை விட்டுடலாம். அண்ட் ட்ரிப்பிள் டேப்பில் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ட்ராக், நெக்ஸ்ட் ட்ராக், வால்யூம் அப் டவுன், வாய்ஸ் அசிஸ்டன்ட், கேம் மோடு இருக்குது. இப்போ நீங்கள் வால்யூம் அப் டவுன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் எப்படி வைப்பீங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் டபுள் டேப்புக்கு ப்ளே பாஸும் நெக்ஸ்ட் ட்ராக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் ஆக்ஷன்ஸை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டச் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் கனெக்ஷன் வைஸ் ஸோ இதில் ஆப் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த வாட்டி T310 என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, T300 ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு தான் வரும், பட் இந்த வாட்டி T310 ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே ரியல்மி லிங்க் ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூசர்னா நீங்கள் இந்த வாட்டி T310 இயர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். இயர்பட்ஸ் வந்து கேஸில் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் டிஜிட்டலி காட்டும், டிஜிட்டல் நம்பர்ஸில் காட்டும். அண்ட் நாய்ஸ் கண்ட்ரோல் மோட்ஸு, டைனாமிக் ஆடியோ, இந்த டைனாமிக் ஆடியோ பற்றி நான் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். அண்டு இக்யூ மோட் வந்து ஒரு 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலாக இக்யூ வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க, வால்யூம் என்ஹான்சர், டால்பி அட்மாஸ், டுவல் டிவைஸ் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் கேம் மோட் வேணால் எனபிள் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸோட ஃபிட் டெஸ்ட் இந்த வாட்டி புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, T300 அது கிடையாது. அண்ட் மைண்ட் ஃப்ளோ மோடுன்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்லாம் T300 கிடையாது, T310 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் வந்து வரும், கடல்லேருந்து வர சவுண்ட்ஸு, நைட்டில் கேம்ப் போட்டால் அந்த சவுண்டு அந்த மாதிரி வரும். ஸோ அண்ட் மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷன் மட்டும்தான், நான் ரியல்மி ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப்பில் ஃபைன் மை ஃபோன் மட்டும் தான் இருக்கும். ரியல்மி ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிங்கனாலும் ஃபைன் மை இயர்பட்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த ஒரு மோர் செட்டிங்ஸில் வந்து இருக்கும். இது ஏன் எதுக்காக ரியல்மி ஃபோனுக்கு மட்டும் லிமிட்டட் பண்ணியிருக்காங்க தெரியல. பட் நோ ஒரிஸ், இந்த வாட்டி கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்டும் இந்த ரியல்மி T310 கொண்டு வந்துட்டாங்க, அது T300 கிடையாது. ஸோ தட் கூகுள் ஃபாஸ்ட்வேரோட செட்டிங் பேஜில் போயிட்டு உங்களால் ஃபைன் மை இயர்பட்ஸ் ஃபீச்சர்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் வைஸ் இதில் டுவல் கனெக்ஷன் இருக்குது. ரியல்மி லிங்க் ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டுவல் கனெக்ஷன் வந்து எனபிள் பண்ணிடணும். ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரெண்டு டிவைஸில், ஏதாவது ரெண்டு டிவைஸ் காம்பினேஷனில் ஆல்வேஸ் இந்த ரியல்மி T310 இயர்பட்ஸை கனெக்டட்லே வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட். அண்டு இன்டோர் ப்ரைஸ் கேட்டகரியில் ஆல்ரெடி போட்டு ரெட்மிலாம் கொண்டு வந்தாங்க, இப்போ ரியல்மியும் அதை நோட்டீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பட் T300 அந்த ஃபீச்சர் வந்து சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், பட் இது ஆல்வேஸ் கனெக்டடில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த ரியல்மி T310 இயர்பட்ஸில் இன் இயர் டிடக்ஷன் கிடையாது. ஸோ நான் வியர் பண்ணால் ப்ளே ஆகிறது, சாங் பாஸ் ஆகிறது அந்த மாதிரி ஃபீச்சர் கொண்டு வரல. அண்ட் இந்த இயர்பட்ஸ் ஏசி கூடக்கில் தான் ரன் ஆகும். அண்ட் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு 5.3, 5.2 ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது, ஸோ நான் இங்கே ஃபோன் வச்சுட்டு நான்
ஆல்மோஸ்ட் ஹாலோட எண்டுக்கிட்ட போகும்போதும் கனெக்ஷன்லாம் விட்டு விட்டு பிரேக் ஆகுது, ஆடியோ பிரேக் ஆகுறது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்டு நீங்கள் நான் இப்போ வாக்கிங்லாம் போகிறேன் அப்படின்னும் போதும் ஃபேண்ட் பேக்கெட்டில் இருக்கும் போதும் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபோன் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0, 5.1 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரேஞ்ச் மீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி வைஸ் பார்க்கும்போது பேட்டரி இன்னும் நான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணல. பட் ஏசி ப்ராடக்டில் ஏஎன்சி ஆஃபில் 60% வால்யூமில் நான் யூஸ் பண்ணும்போது ஸோ இதில் வந்து 9 to 10 hours கண்டினியூஸ் மியூசிக் பிளேபேக்கை வந்துட்டு, இதுக்கு முன்னாடி T300 இதே செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5.5 hours தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி பேட்டரியில் பிளேபேக்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க T310 இயர்பட்ஸில், அது நல்லாவே தெரியுது. ஓவராலாக 40 hours வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 கேஸ் வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக 35 to 40 hours கண்டிப்பாக வந்து உங்களுக்கு T310 இயர்பட்ஸில் கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடி T300 under 30 hours தான் கிடைச்சிது. ஸோ இதோட பேட்டரி ரிவ்யூ நம்ம இதுக்கு போட்டிருப்போம். அண்டு அடுத்து கால்ஸ் அண்ட் ஏஎன்சி வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏஎன்சியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வந்து சொல்லுவேன் T300 கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா T300 30 decibels ஆஃப் ஏஎன்சி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி 46 decibels ஏஎன்சி வந்து T310 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதை விட இது பெட்டராகவே வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு வெரி குட் ஏஎன்சின்னு வந்து சொல்லுவேன். ஸோ உங்களோட சுற்றி என்ன நாய்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக 50-60% ஆஃப் நாய்ஸ் வந்து டம்ப் பண்ணும். ஸோ அது கம்மியாகிறது நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணினு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதில் ஸ்மார்ட் ஏஎன்சி டிடெக்ஷன் வந்து கிடையாது. அது ஆல்ரெடி T300 கிடையாது. ஸோ இந்த வாட்டி 310 வந்து அதை கொண்டு வரல. நீங்கள் காதில் மாட்டினாலும் சரி மாட்டலனாலும் சரி எனி டைம் வந்து ஏஎன்சி ஆன்லேயே தான் இருக்கும். ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப்லேயே தான் வந்து இருக்கும். அது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகுது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி மற்ற பிராண்ட்ஸ் கூட இதுதான் பண்ணுறாங்க. ரெட்மி இதுக்கு முன்னாடி ரெட்மி பட்ஸ் 5G வந்ததுல, ஸோ அதுலேயும் அவங்க அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வாய்ஸ் கால்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் வேணால் இப்போ இங்கே இருக்குது, கேட்டு பாருங்கள் நீங்களே. இப்போ நான் ரியல்மி பட்ஸ் T310 இயர்பட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம் எப்படி கேக்குது உங்களுக்கு? வால்யூம் லெவல் வந்து நல்லா லவுடராவே கேக்குது. ஓகே, கிளாரிட்டியும் வந்து சூப்பரா இருக்கு. ஆ, வேற பேக்ரவுண்ட்ல இந்த வண்டி மூமென்ட் ஆன் சவுண்ட் வந்து லைட்டா கேக்குது. அதுதான் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு, அந்த கிளாரிட்டி நேச்சுரலா இருக்கா இல்ல ஏதாவது சாஃப்ட் டச் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நேச்சுரலா இருக்கு, நல்லா இருக்கு. லவுடரா? ஓகே. ஆனா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஹியரபிளா இருந்துதா? ஆமா, ஹியரபிளா இருக்கு. சரி, ஓவரால இப்போ இந்த Realme Buds T310 எப்படி இருக்கு காலிங்? இப்போ நீ பேசுறது, இப்போ நான் பேசுறதெல்லாம் உனக்கு நல்லாவே இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஸ்டர்பிங்கா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவரால நல்லா தான் இருக்கு. ஓவரால வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. லவுடரா நல்லா இருக்கு, அதனால நோ ப்ராப்ளம். ஓகே, அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் டிஸ்டர்பிங் கிடையாதுல? டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது ஒரு லைட் டிஸ்டர்பன்ஸ் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்யூம் லெவல் நல்லா இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இதில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டு கேட்கணுமோ அப்படி கேட்டுக்கலாம். எனக்கு வோக்கல்ஸ் நல்லா ஷார்ப்பாக வேணும் அண்ட் ஹைலைட்டாக அதுதான் இருக்கணும், பேஸ் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் இருக்கணும்னா அப்படியும் கேட்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான் வந்து எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலைசரில் போயிட்டு டீப் பேஸ் வச்சிங்கன்னா நல்லா ஒரு பஞ்சி கும்மு கும்மு எஃபெக்ட் வந்து கேட்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, வோக்கல் ஹைலைட்டாக, அதுக்கு செரனேட் மோட் வச்சுக்கலாம். அண்ட் மூணாவதான் வந்து ஸ்பெஷல் ஆடியோ. அந்த ஸ்பெஷல் ஆடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லைக் வோக்கல்ஸ் சிங்கர் பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்ரண்ட் ஆகும். அண்டு ஸ்டுடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் வைட் ஆகும். ஸோ ஒரு 3D ஆடியோவில் வந்து உங்களால் கேட்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். நீங்கள் வோக்கல் ட்ராக்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக எப்போவுமே கேட்குறது ஒரு சாங்கை ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்டு அதே மாதிரி ஸ்பெஷல் ஆடியோ ஆன் பண்ணிங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணணும். அண்ட் ஆல்ரெடி ஸ்பெஷல் ஆடியோ இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேணா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ். இது வந்து ஒரு ஃபுல்லி இமோசிவ் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இமோசிவ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபுல்லி இமோசிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களால் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 360 degree எஃபெக்ட்ஸ்னால் அது இதுதான். ஸோ அது வந்து மெயின்லி சாங்கில் அதை கம்போஸ் பண்ணியிருக்கணும், அந்த எஃபெக்ட் இருக்கணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கேட்கும். ஸோ ஹெட்ஸ் ஃபுல்லாக வந்து சவுண்ட் இப்படி போகிறது, பின் பக்கத்துலேருந்து இப்படி வர்றது, பின் பக்கத்துலேருந்து லெஃப்ட் ரைட் வர்றது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களால் வந்து கிடைக்கும். பட் அது பேஸ்ட் ஆன் நீங்கள் கேட்குற சாங்கை பொறுத்து அந்த சாங்கில் இந்த எஃபெக்ட் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் இந்த இயர்பட்ஸ் வழியாக உங்களால் கேட்க முடியும். ஸோ டால்பி அட்மாஸ் இதில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பிராண்டை மென்ஷன் பண்ணல. ஆனால் டால்பி அட்மாஸ் சாங் நான் வந்து கேட்டு பார்த்தேன் ரியல்மி ஃபோனில், ஒன் ப்ளஸ் ஃபோன்லலாம் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களால் இந்த T310 இயர்பட்ஸில் கிடைக்கும். ஸோ ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு பேஸ் வேணுமா, பேஸ் இருக்குது. வோக்கல்ஸ் ஹைலைட்டாக வேணுமா, வோக்கல்ஸ் இருக்குது. ஸ்பேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு 3D ஆடியோ வேணுமா, அது இருக்குது. டால்பி அட்மாஸ் சாங்கில் கேட்கணுமா, அதுவும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இயர்பட்ஸ் தான் இந்த T310 இயர்பட்ஸ். ஸோ ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த ரியல்மி T310 இயர்பட்ஸோட ரிவ்யூ. அண்ட் கான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் கான்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த டச் ஆக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குன்னு சொன்னதில்ல, அதுதான் கான்ஸாக வந்து அது கூட கான்ஸ் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களோட யூசர் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து அது மாறும். ஸோ அதனால் அது நான் உங்களுக்கு செட்டிங் பேஜ்லாம் காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கு ஓகேனா அது ஓகே தான். மற்றபடி வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வந்து கான்ஸுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் கால்ஸில் வேணால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு வந்து தோணுது. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இன்னும் கால்ஸில் வந்து அந்த ஹார்ன் நாய்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்பவே கீச் கீச்சுன்னு தான் கேட்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது மட்டும்தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் T300 கம்பேர் பண்ணும் போது T310 நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி T100 T110 ஒன்று லான்ச் பண்ணாங்களே, அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக அப்கிரேடே கிடையாது. T110 ஒன்லி பேட்டரியோட பிளேபேக் ஹவுஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி பெருசாக அவங்க T110 எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த சீரீஸில் T300 வெஸ் T310 இந்த ஒரு சீரீஸில் பார்க்கும்போது ஒரு 7 விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ லைக் கூகுள் ஃபாஸ்ட்பேர், டுவெல் கனெக்ஷன், ஆப் சப்போர்ட் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. ANC இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் கால்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அண்ட் ஸ்பெஷல் ஆடியோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 விஷயத்துக்கிட்ட T300 கம்பேர் பண்ணும்போது T310 இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக T300 கம்பேர் பண்ணும்போது நீங்கள் T310 வந்து கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த T300 வந்து உங்களுக்கு பேஸ் வந்து பியூர் பேஸ் வைக்கும் போதே நிறைய கும்மு கும்முனு கேட்கும், பயங்கர பேஸ் இருக்கும். இதில் வந்து அந்த பேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் இருக்கிற மாதிரியே பேஸ் வந்து இதுலேயும் வந்து கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் ஈக்குவலைசரில் போயிட்டு டீப் பேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த T300 வோக்கல்ஸ் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் இதில் வந்து நல்லா கிளியராக தான் இருக்கும். பட் ஆனால் லைட்டாக வந்து ஒரு சாஃப்ட் டச் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நல்லா ஒரு கிறிஸ்பி அண்ட் ஒரு கொஞ்சம் லைட் ஷார்ப் வோக்கல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ தட் ஓவராலாக கண்டிப்பாக T310 தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். T300 கம்பேர் பண்ணும்போது அண்ட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ்.